வணக்கம் மக்களே. முருங்கை கீரையும் அதனுடைய மகத்துவமும். முருங்கை கீரையில் ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கு. முருங்கை கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி சத்துக்களும், சுண்ணாம்பு சத்து, புரதம், இரும்பு, கந்தகம், குளோரின், தாமிரம், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற தாது சத்துக்களும் இருக்குங்க மக்களே. ஸோ இப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தான் முருங்கை கீரையை நீங்கள் சாப்பிடும் போது இது உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்களை அளிக்குது. வாங்க அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்ன இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஆரோக்கியமாக வைத்து இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கை இலை இருக்குங்க இல்லையா, அந்த முருங்கை இலையினுடைய பொடியானது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகின்றதுங்க மக்களே. ஸோ உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருங்கை இலையுடைய பொடியை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். இது அல்சைமர் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருக்கு இந்த முருங்கை இலை பொடி. இந்த முருங்கை இலை பொடியில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி ஆகியவை மனவளம், ஞாபக சக்தி ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது. ஆஸ்துமா, மார்பு சளி, சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கை இலையை நீங்கள் ரசம் வச்சோ அல்லது நீங்கள் சூப் வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது மிகவும் நல்ல பலன் தரும். உங்களுக்கு இந்த ஆஸ்துமா, மார்பு சளி, சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகள்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறம் மக்களே முருங்கை இலையினுடைய பொடியானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது சொன்னேன் இல்லையா. ஸோ அது தவிர இது மிக முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்க உதவுகிறதுங்க மக்களே. முருங்கை இலை சாறு ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதோட எலும்புகளையும் வலுப்படுத்தும், கர்ப்பப்பையையும் வலுப்படுத்தும், தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்தும். ஸோ உங்களுக்கு எலும்புகள் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முருங்கை இலை சாறை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்க செய்வதோட எலும்புகளை அது வலுப்படுத்திடும், கர்ப்பப்பையை வலுப்படுத்திடும், தாய்ப்பால் சுரப்பையும் அதிகரித்திடும். குழந்தை பிறந்த தாய்மார்கள்லாம் இந்த முருங்கை இலை சாறை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முருங்கை இலை சாரோட எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் உங்களுடைய முகத்தில் தடவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் உங்கள் முகத்தில் இருந்தது அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். முருங்கை இலையினுடைய பொடியானது இதய ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்த உதவுகிறது சொன்னேன் இல்லையா. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருந்தேன், இது மிக முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்குது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது உங்களுடைய சருமத்தில் உண்டாகின்ற தொற்றுக்கள், பாக்டீரியாவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவுகிறது மக்களே. அது மட்டும் கிடையாது மக்களே, இந்த முருங்கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது இது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை போக்கவும் உங்களுக்கு உதவுகிறது. முருங்கைக்கீரையை நீங்கள் அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தமயக்கம், மலச்சிக்கல், கண்ணோய், கபம், மந்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணமாகும். உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் இரண்டு முறை முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வர உடல் சூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியும். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களை முருங்கைக்கீரையில் எந்தளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்மள பல பேர் முருங்கை காயை சாப்பிடுவோம் ஆனால் முருங்கை கீரையை சாப்பிட்ருக்க மாட்டோம். முருங்கை மரத்துடைய அத்தனை பாகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் கொண்டதாக தான் இருக்குது. முருங்கை பூ கூட வந்து முருங்கை பூவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் முருங்கை சார்ந்த அனைத்து பொருட்களையுமே நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அது நன்மை தரும். அந்த வகையில் நீங்கள் முருங்கை கீரையை வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வேளை நீங்கள் ரெண்டு நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல நன்மைகளை தருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.